கரிமத்தாதுக்களை பற்றி பேசுகின்ற பொழுது கரிமத்தாதுக்களை சத்தாக மாறுதுன்னு சொல்லி இந்த உயிரியக்கத்தில் வருது. பயோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த உயிரை சத்தாக மாற்றுதல், அது அடிப்படையில் தப்பு. தமிழ் மெய்யியல் உணவை மயக்கம் என்று சொல்கிறது. தமிழ் மெய்யியல் உணவை போதை என்று சொல்கிறது. உணவு சாப்பிட்டா தூக்கம் வருதா இல்லையா? வண்டியில் பெட்ரோல் போடுறோம், உடனே வேகமாக ஓடுது. எந்த அளவுக்கு பெட்ரோல் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு வேகமாக ஓடும். ஆனால் இங்கே வண்டியில் பெட்ரோல் போட்டபடியே மயக்கம் வருது, உடம்பு அழுகி போகுதுன்னு அர்த்தம். இந்த செருக்கவே முடியாமல் மயங்கிறது உடனே. எப்படி நாம் மயங்கி விடுற மாதிரி பூச்சிகளும் தின்னு போட்டு மயங்கி விழுகிறது, குரங்குகளும் இந்த எல்லா உயிரினங்களும் தின்னு போட்டு தூங்க ஆரம்பிச்சிடும், அது போதையாக மாறிடும். மெல்ல மெல்ல செத்து கொண்டு இருக்கிறது என்று பொருள். நம்ம நீண்ட காலம் வாழ்ந்தா தான் இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இது வந்து ஒரு ஆராய்ச்சி நூல். அதனால் வெறுமனே நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆலையை சொல்லுவது தப்பு. தனிப்பட்ட ஒரு வரலாறை சொல்லுவதோ, தனிப்பட்ட ஒரு திருமூலரை சொல்லுவதோ, தனிப்பட்ட ஒரு பதஞ்சலியை சொல்லுவதோ, தனிப்பட்ட திருவள்ளுவர் சொல்வதும் அடிப்பில் தப்பு. பல ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இது ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நூல். இந்த ஆராய்ச்சி என்பது உலக புகழ்பெற்ற நூலாக இருக்க வேண்டும். நேரம் 25 ஆண்டு ஆகிப்போச்சு. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்பட்டு அச்சரிக்கப்பட்ட 20 ஆண்டுகள் இருக்கும். கைப்பிரதியாக ஒரு 4 ஆண்டுகள் இவர் நடந்து வித்திருக்கிறாரு. உடம்பை தூய்மை செய்து பழகிட்டோம்னா வாரத்துக்கு ஒருக்க ஏதாவது உணவு தின்னா போதுமானது. மனம் என்கிற அந்த விபச்சாரியை சரி செய்வதற்காக நான் உடனே நிரூபித்து காட்டுறேன். எல்லா கிரைய மருத்துவங்களும் அங்கே இருக்கலாம். ஒரு 5 நாள் என்னோட இருக்கலாம். நான் ஒன்றுக்கு போகிறேனா, வெளிக்கு போகிறேனா, என்ன திங்குறேன், என்ன பேல்றேன் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இது உடம்பில் இருக்கிற பழைய கலைகள், இது பழைய மருத்துவ கலைகள். அது ஒன்றும் 200 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து பூமி சிக்கல் வருகிறது, விண்வெளிக்கு போகலான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்து விண்வெளிக்கு இந்த தத்துவத்தை பயன்படுத்தி கொண்டு புதிய வகையில் சிந்திக்க வேண்டும். உடம்பை காப்பாற்ற வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும். உடம்பு உயிரை காப்பாற்ற தெரியாமல் நாட்டுக்கு தலைவனாக வரும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு அவமானம் இருக்கு இல்லையா? உயிரை காப்பாற்ற தெரியாதவன் நோய் வராமல் தன்னை காத்துக்கொள்ள தெரியாதவனெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு வழிகாட்ட நினைக்கிறவனெல்லாம் வந்து ஒரு அவமான சின்னமாக கருத வேண்டாம். அது யாராக நானே இருந்தாலும் என் உயிரை காப்பாற்றுக்கிற யோகுதி இருக்கணும். குடவோலை முறை என்று ஒன்று இருந்தது. ஏழைகளும் போட்டியிடலாம், குறைந்தபட்ச கல்வி தகுதி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாமல் இருக்கணும், பிறர் கேவலமாக பேசாதவனாக இருக்கணும், ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும், ஒரு அரசு கால் சென்று இடமுள்ளவனாக இருக்கணும், நீதியின்படி நடக்கிறவனாக இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்கிறவனாக இருக்கணும், சம்பளம் வாங்காதவனாக இருக்கணும். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய சம்பளத்தை குறைத்து காட்டினார். அலாவுதீன் கில்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லி சுல்தானாக இருந்தவர். அவர் வந்து அரசாங்க சம்பளத்தை பெறவே இல்லை, தன்னுடைய முயற்சியால் இந்த குர்ஆன் வேத புத்தகத்தை எழுதி விற்பது, பிறகு குல்லாய் இந்த மாதிரி ஆடைகளை தேய்த்து விற்பது, இதன் மூலமாகத்தான் எனக்கு வருவாய் வர வேண்டும் என்று சொன்னார். நான் இறந்த பிறகு என்னுடைய நான் உழைத்து சம்பாதித்த அந்த காசில் தான் என் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு நாளும் மக்கள் பணத்தை, வரி பணத்தை என் உடல் அடக்கத்துக்கு செலவு செய்யக்கூடாதுன்னு இருந்தவர். ஆனால் இன்று அப்படியே இருக்கிறது. மானமில்லை, மரியாதை இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பு இல்லை. தான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்ல தெரியாத கபூதிகளாகத்தான் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்க. தான் வந்தால் இதெல்லாம் செய்வேன். ஒரு தகுதி வேண்டும். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருந்துட்டு அடுத்தவனுக்கு இடம் விடணும். இவனையே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இப்படிலாம் எல்லா கட்சியிலும் இருக்குது. கட்சியே கிடையாது இவங்கெல்லாம். கட்சி என்பது இயற்கையில் இருக்குதான்னு கேட்குறான். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் இறை கோட்பாடாக இருக்கும். மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறை திருவள்ளுவர் இறை கோட்பாடு இப்படி இருக்க வேண்டும் சொல்கிறார். இறை என்றால் தலைவன் பொருள், இறை என்றால் அரசன் என்று பொருள். இறை என்றால் இறைவன் வச்சாவே அவன் தலைவன் அர்த்தம். இறைவன் சொன்னால் தலைவன் அர்த்தம். அவனுக்கு உடனே அது காவடி தூக்கிறது, மஞ்சள் பட்டா போட்டுக்கிறது, கருப்பு பட்டா போட்டுக்கிறது, நீட்டலும் மணித்தலும் இதெல்லாம் செஞ்சுக்கிறது, மொட்டை அடிச்சுக்கிறது, தண்ணியில் முக்கி எழுகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, சிக்கல் வருது, அதுக்காக ஏதாவது பண்ணுறாங்க அது வேற. உடல் அழுக்கானா குடிக்கிறது என்பது வேற, அழுக்காய் போச்சு. சும்மா சும்மா குடிச்சுக்கிறது
இப்படிலாம் இருக்குது இல்லையா. ஒரு உடம்பு அழுக்காகி போச்சு, கை அழுக்காகி போச்சுன்னா அது கழுவலாம், அது குளிக்கலாம். தலை பிசுறாய் போச்சு, தலை அடிபட்டு போச்சு, இல்லை தொந்தரவாக இருக்குன்னா எங்கே இப்படி போகணும். நான் கூட அடிக்கடி நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஏன்னா அடிச்சுட்டா ஒரு 5 நாளைக்கு பிரச்சனை இல்லை பாருங்களேன். செலவு கம்மி, ஒரே எழுப்பு அப்படி செலவு கம்மி, நல்லா இருக்குது, செலவு குறைவாக இருக்குது, வசதியாக இருக்குது, அவ்வளவுதான். பெரிய அழகெல்லாம் என்ன பெரிய அழகு, மொட்டை அடிச்சே என்ன அழகா. சில பேர் முடிக்காக பண்ணக்கூடிய அழகெல்லாம் இருக்கே இன்னும் சொல்ல மாதிரி இல்லை. முடிக்கை காப்பாற்றுறதுக்கு பண்ணுற அழகு அதேங்கப்பா. அந்த முடி வந்து எவ்வளோ கேவலமானது, எவ்வளோ இழிநிலையானது, அதுக்கு போய் ஊட்டி ஊட்டி 1000 10000 செலவு பண்ணி பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதில் கடை மனம் இருக்கிற விபச்சேரி பண்ணக்கூடிய வேலை மேனாமினிக்கு. இந்த உயிரை தற்காத்துக் கொள்வதற்கும் இங்கிருந்து தப்பித்து போகிறதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. வெங்கடேஷன் இருக்கிற விஞ்ஞானி தப்பித்து போகிறதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கார். டார்வின் தேரி அப்படித்தான், தகவமைத்துக் கொள்ளுதல் தப்பித்து போதல். டார்வின் கொள்கை தகவமைத்துக் கொள்ளுதல் தப்பித்து போதல், இப்படி தான் அடிப்படை. ஆக ஏன் பிரச்சனை வருகிறது, எல்லா விலங்குகளும் தப்பித்து போக பார்க்கும். யானையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய யானை, அதுக்கு துன்பம் வரப்போ தப்பிச்சு போகுதே இல்லையா, முடியாத பொழுது எதிர்க்குது. நம்மளை விட கனமான விலங்குகள் எதாக இருந்தாலும் முதல்ல தப்பித்து போக பார்க்குது. எந்த விலங்குகளும் தேடிட்டு வந்து மனிதனை கொள்றது இல்லை, வேறு வழி இல்லைங்கும் பொழுது பாஞ்சிருது. நீங்கள் அந்த வழியில் போனால் மட்டும்தான். ஆக எல்லா விலங்குகளுமே தன் உயிரை தகவித்துக் கொள்வதற்கு பயப்படுகிற, பாம்பாக இருந்தாலும் பயப்படுது, எச்சரிக்கை கிட்ட வராதே அப்படிங்குது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுகின்றன, தகவமைத்துக் கொள்கின்றன, தற்காத்துக் கொள்கின்றன. குருவி மனிதன் மாதிரியே வீடு கட்டுது, மனிதன் வந்து கட்டி பழகிறான். ஆனால் குருவி பிறவியிலே வந்து பல குருவிகள் மண்ணிலே வீடு கட்டி வாழ்ற குருவி இருக்கு, மண்ணில் வீடு கட்டுறது, மீனே வந்து வட்டம் கட்டுது. இப்படி எல்லாமே தொழில்நுட்பத்தை வச்சிருக்குது. இப்போ இயற்கை, அதனால தான் ஒரு மீன் வந்து தண்ணியில் வட்டம் கட்டி குழி பிடிச்சி வச்சிருக்குது, குழி கழுவி படுத்துக்குது, சேத்துக்குள்ளே புதஞ்சிக்கிறது, சேத்தெல்லாம் பூசிட்டு மண்ணுக்குள்ளே சேத்துல புதஞ்சிட்டு ஆறு வத்தி போதுன்னு வச்சுக்கோங்க. ஆறு வத்தி போதுன்னு வச்சுங்க, ஆறு வத்தி போச்சுன்னா உடம்புல ஒரு மாதிரி சேறு மாதிரி பூசிட்டு உடக்க மாதிரி. அப்படியே எப்படி இந்த பட்டுப்புழு தன் மேலே ஒரு கூட்டை அமைச்சுக்குது, அந்த மாதிரி சில வகையான விராலி மீன், விராலிம்பாங்க எங்கள் ஊர், விராலி மீனும்பாங்க, அபரி மீனும்பாங்க, பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். அந்த அபரி மீன்லாம் பார்த்தா பார்க்க லட்சணமாக இருக்கும். அந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன உளுபை மீன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா காடுகளில், ஆப்பிரிக்க காடுகளில் அந்த ஆறு வற்றி போகும்பொழுது பெரிய பெரிய குளங்கள் வற்றி போகின்ற பொழுது சேத்தை பூசிட்டு பூமியை குடஞ்சிட்டு ஒரு 2 அடி முன்னாடி நின்றுக்கும். அதுக்கு எப்போவுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். 6 மாதத்துக்கு மழையே பெய்யலனா கூட அங்கே கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும், அதில் அப்படியே உள்ளே இருந்திருக்கும், அடங்கி கிடக்கும். அதெல்லாம் பார்த்தா இந்த உணவு வேட்டையாடுறவங்க வேட்டை பிறகு வந்து அந்த கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி ஓட்டை போட்டு எடுத்தோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்ணு கூடு மாதிரி, மண்ணு குலைவு கூடு மாதிரி அப்படியே நீட்டமாக 6 அடிக்கு இருக்கும், 1 அடிக்கு அப்படி உடச்சோம்னா உள்ள மீன் இருக்கும். இப்படிலாம் இருக்குது. எல்லா உயிருமே தன்னை தகவல், அதனால தான் சொல்கிறேன், பிறவி ஒரு பறவை எப்படி பறவை பார்த்திங்கன்னா கண்டமிட்டு கண்டம் போகும், ஆப்பிரிக்க கண்டம், ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், இப்படி கண்டம் விட்டு கண்டம் போகுது. கண்டம் விட்டு கண்டம் போய் தன்னுடைய தகவமைத்துக் கொள்கிறது, தகவமைத்துக் கொள்கிறது, தகவமைத்து இப்படியெல்லாம் பண்ணுது. அதே தான் மனிதன் ஏன் அண்டம் விட்டு அண்டம் போகக்கூடாது அப்படி சிந்தித்தவங்க தான் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விண்வெளி விஞ்ஞானி. இப்படி கட்டடை புரியாது. அதனால தான் நான் வந்து இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, தனி மனிதனை துதிபாடுற விஷயம் இல்லை. எந்த திருவள்ளுவரையும் தனி மனிதனாக துதிபாடுவதோ, உயர்ந்த மனிதர்களை எல்லாம் அது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது இங்கே கிடையாது. முழுக்க முழுக்க அவர் சொல்கிற கருத்தையெல்லாம் உள்ளே வைத்துக்கொண்டு, வெள்ளையர்கள் ஏன் தவறாக இருக்கிறார்கள், அவங்க ஏன் விபச்சாரிகளாக இருக்கிறார்கள், அவங்க பழக்கம் ஏன் அப்படி இருக்கிறது, திருடர்களை திருடனென்று தான் சொல்ல வேண்டும், நல்லவர்கள் நல்லபடி தான் சொல்ல வேண்டும், 10 வருஷமா அவங்க தப்புனா அவன் தப்பு பண்ணான்னு தான் சொல்லணும். தப்பு மன்னிக்கலாம், இப்போ வந்து 10 வருஷமா எனக்கு அடிச்சா நான் மன்னிச்சு விட்டுட்டேன், அப்போ தான் நான் அவங்களுக்கு தெரியும் ஓ இவெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்னு. தப்பு பண்ணணும் எதுக்கு காப்பாற்றணும், தப்பு பண்ணணும் மன்னிக்கலாம், தண்டனை குறைச்சிக்கலாம், ஆனால் தப்பு தப்பு தானே. ஒருத்தர் கொலை செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கொலை செஞ்சு அவன் உயிர் போயிடுச்சு, அவன் இறந்துட்டான், சரி
அவனை வந்து சரி அப்படின்னு அவனை மன்னிக்கலாம். ஆனால் அவன் கொலை பண்ணது கொலை பண்ணதான், என்னத்துக்காக கொலை பண்ணாங்கிறது வரலாறு இருக்கணும் இல்லையா? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாலும் சரியே, அது ஹிட்லர் பண்ணதாலும் சரியே, முசோலினி பண்ணிருந்தாலும் சரியே, எல்லா சர்வாதிகளும் கொலையில தான் நாட்டை காப்பாற்றிருக்காங்க. எல்லா மதவாதிகளும் கொலை செஞ்சு தான் நாட்டை காப்பாற்றிருக்காங்க, இந்தந்த மதத்தை காப்பாற்றிருக்காங்க. எல்லா மதவாதிகளும் கொலை செஞ்சு தான் மதத்தை காப்பாற்றுற முயற்சி பண்ணுறாங்க. எல்லா சாதிவாதிகளும் கொலை செஞ்சு தான் சாதி காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் கொலை செஞ்சு தான் அரசியலை காப்பாற்றிருக்காங்க. யாருக்குமே ஒழுக்கம் என்பதே கிடையாது. அதில் தான் உயிரை காப்பாற்றுதல், வள்ளலார் கொள்கை உயிரை காப்பாற்றுதல், திருவள்ளுவர் கொள்கை உயிரை காப்பாற்றுதல். 261வது குறளில் உற்றுநோய், 261வது குறளில் உற்றுநோய் நோன்றல்ங்கிறார். உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமை அற்றை தாபத்துக்கு ஊறுங்கிறார். அதை வந்து உற்றுநோய் ஜீரண நேரை சாந்தப்படுத்துதல்னு பேர். எங்காவது திருவள்ளுவர் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரா? ஏன்னா அந்த காலம் ஏன் நேரடி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஏடும் எழுத்தாணையும் என்பது அதிக பொருள் செலவு உடையது, 2000 ஆண்டுக்கு முன்னாடி சாதாரண விஷயம் இல்லை. அதில் கல்வி செல்வம் செவிப்படியாக சொல்லப்பட்டது, எழுத முடியாது யாருனாடி, உரைநடை கிடையாது, புத்தகம்லாம் கிடையாது, இந்த மாதிரி எழுதிட்டுருக்குறோமா? அந்த காலத்தில் ஏடு எழுத்தாணி இருந்தது, அது தயாரிக்கிறதுக்கு பல செலவாகும். ஏடு தயாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பிற ஒத்துழைப்பு இருக்கணும். யார் வந்து காதில் தான் கெட்டு தான் பேசுவாங்க, காதில் கெட்டு உணர்ந்துக்குவாங்க, எழுதுகிற முறையெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சு, எழுதுகிற முறையெல்லாம் கிடையாது. எழுதுகிற யாருக்கும் மிகப்பெரிய அறிவாளிகள் மட்டும் ஆசிரியர்கள் மட்டும் ஏற்றுச்சி விட்டு எழுதுவாங்க. அதுவும் பிற பின்பலமாக இருக்க வேண்டும். அவர் அந்த ஏடு தயாரிப்பிற்கு பிறர் உதவி செய்ய வேண்டும். ஆணி தயாரித்து கொடுக்குற உதவி இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு ஆசிரியர் வந்து செய்ய முடியும். இன்றைக்கு மாதிரி அப்படி கிடையாது, இன்றைக்கெல்லாம் எந்த ஒழுக்கும் கிடையாது. ஆக அந்த ரத்தன சுருக்கமாக இருக்கணும்னு கேட்டதும் திருவள்ளுவர் வந்து ரத்தன சுருக்கம் சொன்னார், அருந்தியதை அற்றதுன்னு சொன்னார். அதை விரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அருந்தினால் அற்றுப்போகுது நீருன்னு கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான். இப்போ அதெல்லாம் விளக்கம் பண்ணி புத்தகம் உரைநடையே போட்டிருக்கார். இது எத்தனை பேர் படிக்கிறீங்க? இந்த உரைநடை படித்து புரிஞ்சுக்கிறக்கே தமிழர்களுக்கு தகுதி இல்லாத பொழுது வெள்ளைக்காரனுக்கு என்ன தகுதி இருக்கும்? போய் தமிழர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். தமிழ் மக்கள் தெரிஞ்சால்தானே உலக மக்களுக்கு தெரியும். தேமுதிரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகையில் செய்திகள் வேணும்னு சொன்னார் மகாகவி பாரதியார். செஞ்சமா? அதனால தான் தற்கொலை முண்டங்களும் மதமாதி முண்டங்களும் எல்லாம் வந்து உலகத்தை கெடுக்கிற காரணம் இதுதான். அவங்கெல்லாம் வந்து அழிந்து தான் போவார்கள். எல்லா மதங்களும் அழிந்து தான் போகும், எல்லா சாதியும் அழிந்து தான் போகும். செத்து போனதுக்கப்புறம் மதம் இருக்குமா? செத்து போயிட்டானா சாதி இருக்குமா? விரிஞ்சி சுருங்கிற தன்மை பூமிக்கு இருக்கா இல்லையா? விருந்து சுருங்கிற தன்மை, ஒன்றொன்று மோதுகிற தன்மை விண்வெளிகள் இருக்குதா இல்லையா? என்ன வேணால் நடக்கலாமே இல்லையா? இப்போ அழிவு வரக்கு முன்னாடி ஆக்கத்தினுக்கு போகணுமே இல்லையா? இந்த சிந்தனையில் வரணுமே இல்லையா? நன்றி.